டியர் டீச்சர்ஸ், இன்னைக்கு நாம எப்படி ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நாம் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த வேண்டியிருக்குது. அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தினோன்னா சில டாக்குமெண்ட்ஸ் ஆர் பிடிஎஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பணும். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதி அனுப்பினாங்கன்னா நம்ம அதை பார்க்கணும், அதை பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்குது. அப்போது அதுக்கு நமக்கு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்ப்போம். கூகுள் கிளாஸ் ரூம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணுவோம். அண்ட் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் உள்ள இது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். So get started. Google account கேட்குது, நம்மளோட Google அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். ஸோ நம்மளோட Google கிளாஸ் ரூம் போயிடும். இப்போ நான் ஏற்கனவே Google கிளாஸ் ரூம் வச்சுருக்கிறதுனால உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஜாயின் கிரியேட் கிளாஸ் கேட்குது. அப்போ நம்ம இப்போ கிரியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் கிளாஸ் போட்டுக்கலாம். ஐ ஹவ் ரெட் போட்டுக்கோங்க. போட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்கள் கிளாஸோட நேம் கேட்குது. நான் 12th ஸ்டாண்டர்ட் போட்டுக்கிறேன். செக்ஷன் கே போட்டுக்கிறேன். சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் ரூம் நம்பர் 25 போட்டுக்கிறேன். அடுத்தது கிரியேட் போட்டுட்டால் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் கிரியேட் ஆயிரும். 12K போட்டு ஒரு கிளாஸ் ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதில் கீழே ஜென்ரல்னு வருது பாருங்கள். இதில் இன்வைட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப்பில் பர்டிகுலர் கிளாஸ்க்கு வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணால் இந்த கிளாஸ் ரூம் லிங்க்கை ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினாலே இங்கே வந்துடுது. ஓகேயா, மேலே ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி கீழே வந்தால் கிளாஸ் கோடு இருக்கும். இதுதான் நம்மளோட கிளாஸ் கோடு. ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணாலே காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியாக ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ண சொல்லலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக இதில் சேவ் கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே வரணும். இப்போ நம்ம கிளாஸ் கோடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பியாச்சு. இப்போ ஏதாவது கிளாஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். அடுத்து இப்போ கிளாஸ் ஒர்க் ஏதாவது கொடுக்க போகிறோன்னா க்ரியேட் போட்டுக்கலாம். அசைன்மெண்ட்டாக குவிஸ்ஸா குவஸ்டினா மெட்டீரியலா எதுனாலும் கொடுத்துக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டைப் பண்ணணும்னா நான் இதிலே டைப் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதில் கூட நீங்கள் வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு மைக் சிம்பிள் இருக்குது பாருங்கள், மைக் சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னால் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அசைன் போட்டுட்டோன்னா அது வந்து பிள்ளைங்களுக்கு அது அசைன்மெண்ட்டாக போயிடும். ரைட்டா, அப்போ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பியூப்பிள்ஸ் இப்போ நம்ம யாருமே இன்னும் ஜாயின் பண்ணாததுனால இதில் இருக்குது. நான் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய குரூப்ஸை நான் இப்போ காமிக்கிறேன். ஏற்கனவே இவ்வளோ குரூப்ஸ் இருக்குது. நான் 12JL குரூப் எடுக்கிறேன். அந்த குரூப்பில் நான் இது ஏற்கனவே அனுப்பின அசைன்மெண்ட்ஸை அண்ட் கிளாஸ் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்ஸ். அண்ட் பீப்புள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறாங்க, கிளாஸ் ஒர்க்கு நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த இதில் பாருங்கள். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா 2 marks question. ஸோ 15 அசைன் பண்ணியிருக்குது, 17 கிரேட் பண்ணியிருக்குது. ஸோ அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் இதில் பார்த்துக்கலாம். 7 ஃபைல்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க.
ஐ ஆம் ஆல் டூ மார்க்ஸ் சப்மிட்டட் பை அமீர் ஆகாஷ் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அதே போல் அபுல் ஃபைஸ், தரண் ஃபைவ் அட்டாச்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. மேம் ஆல் அசைன்மெண்ட் சப்மிட்டட் பை தரண். ஸோ இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன சப்மிட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பற்றி எழுதுவாங்க. ஸோ நம்ம அதை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை பென் வச்சு கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ரெட் கலர் பென் எடுத்துக்கிறேன். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிரியேட்டட் ஆன் இட் பை ஆல் அதர் சார்ஜஸ். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் ஐ கேன் கரெக்ட் அண்ட் கிவ் டூ மார்க்ஸ். The electric field lines never intersect. Justify. No two electric field lines intersect each other. If two lines cross at any point, then there will be two different electric field vectors at the same point. So this is also correct. I can give 2 points, 2 marks. So done. போட்டு அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிடலாம். நம்ம இதை எப்போனாலும் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ நமக்கு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இதில் நம்ம எப்படி மொபைலில் கூகுள் கிளாஸ் ரூம் ஆக்டிவேட் பண்ணமோ அதே போல் கம்ப்யூட்டர்லேயும் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் போய்க்குவோம். கூகுள் க்ரோம் போயிட்டு இங்கே 9 dots இருக்கு இல்லையா மேல் பக்கத்தில், அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோன்னா கிளாஸ் ரூம் இருக்கும். இல்லைன்னா நம்ம கூகுளில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கிளாஸ் ரூம்ஸ். இப்போ நான் ஒரு புது கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கலையே ப்ளஸ் சிம்பிள், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்போ இது ஜாயின் கிளாஸாக க்ரியேட் கிளாஸான்னு கேட்குது. ஸோ நான் க்ரியேட் பண்ண போகிறேன் கிளாஸை. அக்ரி போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ அது கிளாஸ் நேம் கேட்கும். இது 12E செக்ஷன் போட்டுக்கிறேன். சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் ரூம் 23 போட்டுக்கிறேன். க்ரியேட் போட்டுக்கிறேன். ஒரு 12E கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது இது பாருங்கள், இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட கிளாஸோட கோடு. ஸோ இந்த கோடை நம்ம காப்பி பண்ணணும்னா இந்த இடத்துல காப்பி லிங்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதே இதில் மேலே போய் வாட்ஸ்அப் வெப் கொடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிக்கலாம். இந்த லிங்க்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஜாயின் கிளாஸ் ரூமில் போய். இப்போ நாம் எப்படி ஒர்க் அசைன் பண்ணுறது அப்படின்னா கிளாஸ் ஒர்க் போகணும், அதில் போய் க்ரியேட் கொடுக்கணும். இப்போ க்ரியேட் கொடுத்தா ஒரு அசைன்மெண்ட்ஸ் எழுதிக்கலாம், குவிஸ் கொடுக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் போவோமே. மெட்டீரியலில் போய் நான் இப்போது ஒரு வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போது ஒரு ஃபைலில் போய் ப்ரௌஸ் பண்ணி ஏசி ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தில் உள்ள ஒரு போர்ஷன். ஸோ நான் ஏசி ஜெனரேட்டரை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இங்கே வந்துருச்சு. நான் அது ஸோ டைட்டில் என்ன போட்டுக்கலாம், ஏசி ஜென்ரேட்டர் போட்டுக்கலாம். லெசனோட டைட்டில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 questions டைப் பண்ணுறேன். நான் வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேன் ஏசி ஜெனரேட்டர், ஹவ் டஸ் an AC generator work. ஸோ இப்படி questions கேட்டுட்டு நாம் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடலாம். போஸ்ட் பண்ணிட்டோன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ பாருங்கள், ஏசி ஜென்ரேட்டர்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதில் 3 questions கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பண்ணி அனுப்புவாங்க. எப்படின்னா ஜாயினில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் போய் ஜாயின் போய் அவங்க அனுப்புவாங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே அனுப்பி இருக்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 12JL எடுத்துக்கிறேன் என்னோடய கிளாஸில். இப்போ இதில் நான் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரைவ்லேருந்தும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்
தந்திருக்கிற அசைன்மெண்ட்ஸ் இதுதான். ஸோ கிளாஸ் ஒர்க் போனோம்னா எவ்வளோ கிளாஸ் ஒர்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். பீப்புள் போனால் எத்தனை பேர் இந்த லிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். கிரேட்ஸ் போனால் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் கிரேட்ஸ்லாம் போட்டு அசைன்மெண்ட்ஸ் முடித்து அவங்க சப்மிட் பண்ணி அதில் கிரேட்ஸ் போட்டு எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக நமக்கு இருக்க போகுது. அப்போ அதனால் இதை நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம், எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட மொபைல் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டேட்டாஸ் கிடைக்கிறது கஷ்டம், நெட்ஒர்க் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாமே பேண்டமிக் பீரியடில் நடந்ததுனால நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியலை. ஸோ சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி நம்ம கூகுள் கிளாஸ் ரூமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ வெரி மச் டீச்சர்ஸ்.